வணக்கம் பருவதராஜகுல அம்பியா சொந்தங்களே, என்னோட சேனல்ல இது வரைக்கும் 32-30 காணொலிக்கு மேல போட்டேங்க பல்வேறு விதமான தலைப்புகள்ல. இன்னைக்கு பேச போறது என்னன்னா, என்னோட சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல எல்லாமே நான் ஆதாரப்பூர்வமா தாங்க பேசியிருக்கேன். ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையுமே பேசல. எனக்கு எந்த சமூகத்துக்கு மேலேயும் முன்விரோதம் கிடையாது. எல்லாமே ஆதாரத்தோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றதை தெளிவுபடுத்திட்டு தெளிவான ஆதாரங்களோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது யாருக்கெல்லாம் ஆபத்தாக இருக்குமோ அவர்கள் எப்போதும் போல தன்னோட பதட்டத்தினால அந்த ஆதாரங்களை மறுத்து ஆதாரங்களுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு வாதத்தை முன்வைக்காம அனாவசியமா நீங்க வந்து முன்விரோதத்துல செய்றீங்க அப்படின்னு அவங்கவுங்களாவே ஏதோ கனவுகள் கற்பனையில சொல்லிக்கிறாங்க. ஒரு விமர்சனத்தெல்லாம் வந்து பின்னூட்டமா போடுறாங்க. என்னோட அந்த லிங்கை நான் முகநூல்ல பதிஞ்சா அதுலயே வந்து பின்னூட்டம் போடுறாங்க. என்னோட அகமுடையார் பருவராஜுல அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் விமர்சனத்தை சேர்ந்தவர் அல்லாத என்னோட சமுதாயம் அல்லாதவர்களின் விமர்சனத்தை பத்தி நாங்க எதுவும் கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா ஆதாரங்களோட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட சமுதாய அடையாளத்துல ஒரு சிலர் வந்து நீங்க வந்து கல்லர் மரவரை மட்டும் அதிகமா வந்து வன்னியரையும் கல்லர் மரவரை மட்டும் விமர்சிக்கிறீங்க, அதுல கல்லர் மரவரை வந்து அதிகமா வந்து போக்கஸ் பண்ணி விமர்சிக்கிறதா, அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களே நீங்க வந்து முக்குளத்தை உடைக்க பாக்குறீங்க, இது வந்து உங்களை ஏதோ நீங்க அரசியல் உள்நோக்கமா செய்றீங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. பின்னூட்டங்களா போடுறாங்க அவங்க வந்து ஒரிஜினல் ஐடியா இல்ல ஃபேக் ஐடியா என்னன்றதெல்லாம் அப்பாற்பட்டு பொதுவா ஒரு அகமுடையார் இந்த கேள்வியை என்கிட்ட முன்வைத்தீர்கள் எனில் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன காரணத்தினால செய்கிறேன் அப்படின்றதுல நீங்க தெளிவடைய முடியும். கேள்வி என்னன்னா உறவுகளே, இப்ப வருஷம் 2020 இருக்கும், முகநூல் இணையதளங்கள் கூகுள் இது போன்ற வசதிகள் பெருக ஆரம்பிச்சு அனைவரு கைக்கும் வர ஆரம்பிச்சு இணைய பொதுவெளியில் எதையும் தேடி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவானதெல்லாம் பாத்தீங்கன்னா 2010 கூட இவ்வளவு தூரம் வந்து அலைபேசி எல்லாத்தையும் வரல. 2012-13-14 கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6-7 வருடமாகத்தான் மிகப்பெரிய அளவுல வந்து வரலாறு ஒரு பொது தளம் அப்படின்ற நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைத்தது ஸ்மார்ட் போன்கள் வழியாக. ஓகேங்களா, இந்த கேள்வி வந்து இந்த காணொலி வந்து என்னை என்னோட விமர்சனங்களை ஆதாரபூர்வமான விமர்சனங்களை உள்நோக்கத்தோட செய்யறதா குற்றம் சாட்டும், இதுக்கு மேலையும் குற்றம் சாட்ட விரும்பும் அகமுடைய அடையாளத்தில் செய்கிற அதாவது என்கிட்ட செய்கிற ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியா உங்க எல்லாருக்காம இந்த கேள்வி. முக்குளத்தோர்ல நான் வந்து கல்லர் மரம் வந்து விமர்சிக்கிறேன் ஆதாரத்தோட விமர்சிச்சா அது உங்களுக்கு புரியாம நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா உங்கள்கிட்ட கேட்கிற இந்த கேள்விய. 10 வருடமா தானே இந்த வசதிகள் அலைபேசி வசதிகள் ஏகப்பட்டது, நம்மளுக்கு வாய்ப்பு எதையும் வரலாற்றை தேடுற வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்புகளுக்கு பிறகு அதாவது எல்லார் கையிலும் அலைபேசி வந்ததுக்கு பிறகு முக்குளம் நீங்க விமர்சிக்கிறீங்களா அகமுடையாது அந்த அகமுடையாத்த கேட்கிறேன். முக்குளம் அப்படின்னா 3 குளம் என பொருள், நல்லா புரிந்து கொள்ளணும். முக்குளம் என்றால் 3 குளம் இல்ல, அதுல கல்லர் 1 குளம், மரவர் 1 குளம், அகமுடையார் 1 குளம், சரிதானே? இன்றும் நீங்களே சொல்ற முக்குளத்தோர் அந்த என்ன விமர்சிக்கிற அகமுடையார் என்று நீங்களே சொல்ற முக்குளத்தோர் என்பதில் கல்லர் 1 குளம், மரவர் 1 குளம், அகமுடையார் 1 குளம் அல்லவா? அந்த முக்குளத்தில் அகமுடையார் என்ன குளம்? உங்களோட கான்செப்ட் என்ன? கொஸ்டின் கேக்குறீங்க, நீங்க உள்நோக்கத்தோட விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறவங்கள்ட்ட நான் உங்கள்ட்ட கேக்குறேன், அகமுடையார என்ன குளம்னு சொல்ல வர்றீங்க? கேள்வி நம்பர் 1 இது. 2, அந்த அகமுடையார் என்ன குளம்னு என்ன விமர்சிக்கிற அகமுடையார்ட்ட நான் கேட்கறேன், அகமுடையார் என்ன குளம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த குல அடையாளத்தை அந்த குல அரச மரபை அகமுடையாரோடது அகமுடையாருடையதுதான் அப்படின்னு இந்த 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு தேதி வந்து 30/1/2020 இதுக்கு முன்னாடிய 10 ஆண்டுகள்ல எந்த ஒரு நீங்க சொல்லும் 3 குளம் உன்ன பொருளுடைய முக்குளம்னு சொல்லும் நீங்களே 3 குளம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற அந்த நமதுக்கு ஒரு குலத்தை அல்லாத மற்ற ஒரு கல்லர் மரவரும் ஒவ்வொரு குலத்தவர் இருக்காங்கல்ல, அந்த கல்லர் மரவர் இனத்தை சேர்ந்த 2 குலத்தவர்கள் யாராவது இந்த 10 ஆண்டு இணைய வெளியில முக்குளம் என்ற சொல்லில் 3வது குலமான உங்க என்ன விமர்சிக்கிற நீங்க நானு அகமுடையார் நம்ம சமுதாயத்தை பத்தி முக்குளத்தில் அகமுடையார் இந்த குலத்தவர், முக்குளத்தில் அகமுடையார் இந்த அரச மரபினர், முக்குளத்தில் இந்த அகமுடையார் இந்த அரச குலத்தின் வம்சாவளிகள் அந்த அரச குலம் மரபினர் அப்படின்னு உங்களோட பேரலல் உங்களோட நட்பு சாதியான உங்க முக்குளத்துல உள்ள இன்னும் இதர குலத்தவரான கல்லர் குலம் அண்ட் மரவர் குலத்தவர் யாராவது இந்த 10 ஆண்டு இணையவெளி பயணங்கள்ல உள்ள ஒரு பொது வெளி தளத்துல பிளாக்லயோ முகநூல்லையோ யூடியூப் சேனல்லையோ முக்குளம் என்ற 3 குளம் பொருளுடைய
கூட்டணியில் மூன்றாவது ஒரு குலமான முக்குலத்தில் ஒரு குலமான அகமுடையார் குலத்தை பத்தி இந்த பத்தாண்டுகளில் உங்கள் கல்லர் மரவர் குலத்தவர் யாராவது அகமுடையார பத்தின இந்த அரச குலத்தவர்னு ஏதேனும் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்களா, ஏதேனும் ஒரு பிளாக்ல ஆதாரங்களுடன் கட்டுரை எழுதியிருக்காங்களா, ஏதேனும் ஒரு முகநூல் தளத்துல உங்களோட அரச குலத்தை பத்தி இது அகமுடையார் அப்படின்னு ஒரு தரவுகளை எழுதியுள்ளார்களா? இது என்னோட ரெண்டாவது கேள்விங்க. இப்ப நான் கேட்ட ரெண்டு கேள்வியும் புரிந்ததுங்களா? அதாவது என்னை விமர்சிக்கும் அகமுடையார் அடையாளத்துல வந்து என்னோட ஆதாரபூர்வமான யூடியூப் சேனல் விமர்சனங்களை அகமுடையார் அடையாளத்துல வந்து எனக்கு என்ன வந்து குற்றம் சாட்டும் ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியா உங்கள்கிட்ட கேக்குறேன். இந்த பத்து ஆண்டுகள்ல மூன்று குலம் என பொருளுடைய முக்குளம் என்ற முக்குளத்தோர் சமுதாய கூட்டமைப்பில் ஒரு குலத்தவரான அகமுடையாரை பத்தி அகமுடையார் இந்த குலத்தவர் அவருக்கான ஆதாரங்கள் அவரோட எல்லா அரச மரபு சான்றுகள் இதெல்லாம் போட்டு உங்க அகமுடையார் நம்ம அகமுடையாரோட இன்னொரு நட்பு கூட்டணியான கல்லர் குலத்தவரோ மரவர் குலத்தவரோ உங்கள் அகமுடையாரை பத்தி தெளிவாக ஆதாரங்களுடன் ஒரு குலத்தவர் தானே முக்குலத்தவர் ஒரு கூட்டமைப்பு தானே ஒரு குலத்தவர் தானே சொல்றீங்க மூன்று குலத்தவரும் நாங்கெல்லாம் ஒன்றுன்னு சொல்றீங்கல்ல எங்கேயாவது ஒரு பிளாக்ல யூடியூப் சேனல்ல முகநூல் தளத்துல அகமுடையாரை பத்தினி இந்த அரச மரபுன்னு ஒரு கல்லரோ மரவரோ எழுதியுள்ளார்களா? நல்லா புரிந்து கொள்ளணும். கல்லரு கல்லரை பத்தின வரலாறு எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க, மரவரு மரவரை பத்தி வரலாறு எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க. இந்த கல்லரோ மரவரோ அகமுடையார் இந்த அரச குலத்தவன் என எழுதியுள்ளார்களா? முக்குளம்னா மூணு குலம் தானே பொருள். என்னை விமர்சிக்கும் அகமுடையாரே, என்னை விமர்சிக்கும் அகமுடையார் நண்பனே, என் சமுதாயத்தவனே, அந்த கல்லரோ மரவரோ தன்னோட அடையாளத்தை தன்னோட முக அடையாளத்தோடையோ இன்னார்ன்ற அடையாளத்தோடையோ அகமுடையார இந்த அரச குலம் அகமுடையார் இந்த மரபினன் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அந்த லிங்க் தாங்க, அந்த லிங்க் எனக்கு பதிங்க. முக்குளத்தோர்னா மூன்று குலத்தோர் மூன்று அரச மரபினர்ரா நாங்க, அகமுடையாரை பத்தி கல்லரோ மரவரோ பாடுறா எவ்வளவு பெருமையா எழுதியிருக்காங்க. நீ எப்படி கல்லரையும் மரவரையும் ஆதாரத்தோட விமர்சிச்சாலும் உனக்கு குற்றஞ்சாட்ட தோணுது இல்ல? நான் இப்ப கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு, சொல்லுங்க ஃபேக் ஐடி அண்ட் ஒரிஜினல் ஐடி அகமுடையார் சொந்தங்களே, முக்குளத்தில் நீங்க என்ன குலம்? நான் இதை கல்லர் மரவட்ட ஏற்கனவே கேள்வியா கேட்டேன், அதை விட்டுருங்க. மூன்று குலம் என பொருளுடைய முக்குளத்தில் நீ என்ன குலம் முதல் கேள்வி. இது வந்து அகமுடையா இருக்கு, என்ன விமர்சிக்கிற அகமுடையார்ட்ட கேக்குறேன், மூன்று குலம் என பொருளுடைய முக்குளத்தில் நீ என்ன குலம் முதல் கேள்வி. நீ அந்த கூறவரும் உனது குல அடையாளத்தில் உன்னோட ஆதாரங்கள் எல்லாம் போட்டு உன்னோட நட்பு குலங்களான கல்லர் குலமும் மரவர் குலத்தவரும் தன்னோட முகநூல்லையோ யூடியூப் சேனல்லையோ தன்னோட பிளாக்லயோ உன் குலத்தை அகமுடையாரிமா இந்த அரச மரபினு பெருமைப்பட எவராவது எழுதியுள்ளார்களா? இன்னைக்கு தேதி 30/1/2020, இன்னையிலிருந்து இதுக்கு முந்தைய 10 ஆண்டுகள்ல இணைய வெளியில் தளத்தில் ஏதோ ஒரு தளத்தில் தனது முகத்தை காட்டும் ஒரு கல்லரோ ஒரு மரவரோ மூன்று குலம் பொருளுடைய முக்குளத்தில் உனது குல அடையாளத்தை பதிவு செய்து நீ இந்த அரச மரபினன் என சான்றுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தால் தயவு செய்து அதை காட்டுங்கள். அந்த அரச மரபு அவங்களே எழுதியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சரியா? ஒருவேளை உன்னால காட்ட முடிஞ்சா காட்டுன்னு தான் சொல்றேன். காட்டிட்டீங்கன்னா நான் விமர்சனங்களை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, அதாவது அந்த எழுதினவர் வந்து முக அடையாளத்தை காட்டினா ஒரு கல்லரா இருக்கணும், முக அடையாளத்தை காட்டினா ஒரு மரவரா இருக்கணும், உங்க முக்குளத்துல நீங்க ஒன்னு பேரலல் உங்களோட ரெண்டு குலத்தவரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவலை வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன காட்டிட்டு அதற்கப்புறம் உங்க குற்றச்சாட்டை என் முன்னாடி வைங்க. பாரு, என்னோட கல்லர் குலத்தவனும் என்னோட மரவர் குலத்தவனும் அகமுடையார் எவ்வளவு பெருமையா எழுதியிருக்கான், என்ன இந்த அரச மரபுன்னு எழுதியிருக்கான், என்னை பத்தி தப்பாவே எழுதலாம், நீ ஏன்டா என்னை பத்தி என்னோட நட்பு சாதியான கல்லர் குலத்தையும் மரவு குலத்தையும் நீ ஆதாரபூர்வமாவே விமர்சிக்கிறேன்னு என்ற ஒரு குற்றச்சாட்டை வைங்க. நான் ஏத்துக்கிட்டு அடுத்த காணொலியை போட தயாரா இருக்கேன். அகமுடையார் என்னை விமர்சிக்கும் அகமுடையார் சொந்தமே, புரிந்ததா? மூன்று குலம் என பொருளுடைய முக்குளத்தில் அகமுடையாரான நீ என்ன குலம், கேள்வி 1. மூன்று குலம் என பொருளுடைய முக்குளத்தில் உனது முடிவுபடி அந்த குலத்தை பெருமைப்பட நீ என எழுதிய கல்லரோ மரவரோ எழுதிய இணையதள ஏதேனும் ஒரு லிங்கை எனக்கு தந்துதவும். அதுல அவங்க என்னவா எழுதியிருக்காங்களோ அதை பத்தி பேசி என்னை பத்தி நல்லா பெருமையா எழுதியிருக்காங்கப்பா, நான் பேசுனதெல்லாம் இது வரைக்கும் தப்புப்பான்னு இந்த சேனல்ல அடுத்த காணொலி போட தயாரா இருக்கேன். இது அகமுடையார் அடையாளத்தில் ஃபேக் ஐடியாவோ ஒரிஜினல் ஐடியாவோ எனக்கு என்னோட ஆதாரபூர்வ விமர்சனங்களை வரலாற்று மீட்ப உள்நோக்கம் கற்பிக்கும் ஒவ்வொரு ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியா அகமுடையாருக்கும் இந்த காணொலி. என்றும் உங்கள் சுரேஷ் குருகுல ராயன், அகமுடையார்.